இது மகிமை நேரம். கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். யோவான் 1:12 அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும், அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிற சாக்கியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளானால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால், நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சாக்கியம் பாவ மன்னிப்பு. எப்படி இந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைத்தது, அல்லது எப்படி இந்த பாவ மன்னிப்பு இயேசு எங்கோ என்றைக்கோ ரத்த சிந்தினதுனாலே பாவ மன்னிப்பு, எப்படி என் பாவம் கழுவப்பட்டது, அல்லது எப்படி உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டது, எப்படி இந்த பாவ மன்னிப்பு வேலை செய்கிறது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானித்தோமானால், நாம் அதை புரிந்து கொண்டோமானால், இன்னும் நம்முடைய விசுவாசத்துல வளர்வதற்கு அது எதுவாயிருக்கும். பாருங்க, அன்றைக்கு ஆதாம் பாவம் செய்த போது அவன் ஒழித்துக் கொள்ளுகிறான். அந்த பாவம் அவனை தேவனை விட்டு தூரப்படுத்துகிறது. அவன் தேவனை நோக்கி செல்வதற்கு பயந்து தேவனை விட்டு தூர செல்லுகிறான். பாருங்க, தேவனை விட்டு தூர செல்லுகிறது, தேவனை விட்டு பின்னே செல்வது. அந்த பாவத்தினால தேவனை நோக்கி செல்ல முடியல. அப்போ வழக்கத்தின்படி எப்பொழுதும் ஆதாமோட பேசுகிற தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கும் வந்து ஆதாமே அப்படின்னு கூப்பிடும் போது அவனுக்குள்ள பயம், படபடப்பு, செய்யக்கூடாத ஒன்றை செஞ்சிட்டோம், தப்பு பண்ணிட்டோங்கிற உணர்வுனால அவன் தேவனுக்கு நேராக அவனால வர முடியல, முன்னாடி வர முடியல, அவன் பின்னாடி போயிட்டு இருக்கிறான். அப்போதான் ஆண்டவர் வந்து அவனுடைய பாவங்களுக்கு இவங்க வேற அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு உடைய உண்டு பண்ணி உடுத்தி இருக்கிறாங்க. அப்பவும் அவங்களால தேவனோட நோக்கி முன்னால வர முடியல. அப்போ தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கே ஒரு பலியை ஆயத்தம் பண்ணி தோளுடைய அவர்களுக்கு உடுத்தி அவர்களை தன்னிடத்திலே அழைக்கிறார். தன்னை நோக்கி வரும்படியான ஒரு காரியத்தை அங்க ஏற்படுத்துகிறார். இப்படியாயிலும் வந்துருப்பா, ஏ நம்ம சொல்லுவோம்ல, ஆனா அது உனக்கு பல அதை அடிச்சு போட்டாச்சு, போ நீ, உனக்கு ஒண்ணு இல்ல, நீ வா அப்படின்னு சொல்லுவோம்ல, பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம்ல. அது மாதிரி ஆண்டவர் கூப்பிடுற பிள்ளைய, உனக்கு பதிலா அங்க ஒரு ஜீவனுக்கு பாதிப்பு இல்ல, உனக்கு பதிலா ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டாயிற்று, உயிர் கொடுக்கப்பட்டாயிற்று, நீ என்னிடத்துல வா என்று சொல்லி அழைப்பதுதான் அந்த பலியின் நோக்கம். எப்படியாயிலும் தன் பிள்ளைய தன்னிடத்துல தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய உறவுக்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அன்றைக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட தோளுடைய கொடுக்கப்படும் பொழுது நிச்சயமாக ஒரு மிருகத்தின் தோல் அந்த இடத்துல ரத்தம், ஒரு மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்க வேண்டும் அந்த தோளுடைய பெற்றுக் கொள்வதற்கு. அப்போ பலியின் மூலமாக தேவன் தம்முடைய பிள்ளைய தம்மோடு கூட இணைக்கிறார். அதற்கு பின்பதாக காலங்கள் செல்ல செல்ல தேவன் தம்முடைய உடன்படிக்கைகளை ஏற்படுத்துகிறார். இஸ்ரவேலை தமக்கு சொந்த ஜனமாக ஏற்படுத்தி அவர்கள் தன்னோடு கூட நெருங்கி வருவதற்காக அவர்களுக்கு சில முறைமைகள், பலி நியமங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த முறைமைகளின்படி அவர்கள் தேவனிடத்திலே கிட்டி சேர முடியும். இப்படிதான் காலங்காலமா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி இயேசு நமக்காக பலியானார், ஏன் நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணும்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை ஏன் இந்த உலகத்திற்கு அனுப்பி பாவ மன்னிப்பை ஏற்படுத்த வேண்டும்? எபிரேயர்ல நாம் இதை நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 2:9 நாம் அதுல ஆசரிப்பு கூடாரத்தை பற்றின விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பிரகாரத்துல என்ன நடக்கும், 1 என்ன, பின்னாடி என்ன இருக்கு, 2 பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற காரியங்கள்லாம் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. 1 ஆசாரியர்கள் தங்களுடைய பணியின் நிமித்தமாக, ஊழியத்தின் நிமித்தமாக பிரவேசிப்பாங்க. ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு 1 நித்தம் டெய்லி உள்ள போவாங்க. ஆனா 2 பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் பிரவேசித்து தனக்காகவும் தன் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் அங்கே அந்த வலி ரத்தத்தோட உள்ள போய் பாவ நிவர்த்தி செய்வான். இதுதான் பழைய ஏற்பாட்டு ஒழுங்கு. அப்போ வருஷத்துல ஒருக்கா உள்ள போகிற பிரதான ஆசாரியன் தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி, அந்த பாவ நிவாரண பலியின் ரத்தத்தோட 2 பிரவேசிக்கிறான். இப்போ அவங்க ஏற்கனவே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே செய்த பாவங்களுக்காக பிரதான ஆசாரியன் பலியின் ரத்தத்தோட கொண்டு போய் அந்த பாவங்களை நிவர்த்தி செய்கிறான். இப்ப அடுத்து வாங்க,
பனிரெண்டாவது வசனத்துல பாக்கலாம், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து நித்திய மீட்பை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணினார். நித்திய மீட்பு உண்டு பண்ணிட்டார். இப்ப வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினால பிரதான ஆசாரியன் செய்து செய்கிற பாவ நிவர்த்தி, அவங்க ஏற்கனவே செய்த பாவத்தை சுத்திகரிக்கும். ஏற்கனவே அவங்க கடந்து வந்த காலங்கள்ல செய்த குற்றங்களுக்கான குற்ற நிவாரண பலியாக பாவ நிவாரண பலியாக அது இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி இரண்டாம் திரைக்குள்ள பிரவேசிச்சாராம், முழு உலகத்தின் பாவத்தையும், அதுவும் எப்போ, தம்முடைய சொந்த ரத்தத்தினால நித்திய மீட்பு உண்டு பண்ணின ஒரே தரம். இப்ப பாருங்க, வருஷா வருஷம் போய் அந்த பிரதான ஆசாரியன் பலி செலுத்தினாதான் அந்தந்த வருஷத்துக்குரிய பாவங்கள் அப்படி கழுவப்பட்டு கொண்டே வரும். ஆனா இயேசு கிறிஸ்துடைய சரீரம் என்னாலும் வருஷா வருஷம் பலியிடப்படல, ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அவரு அதோடைய அர்த்தம் என்ன, நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அப்படின்னா அதுல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது என்ன, அவருடைய பலியானது அவருடைய ரத்தத்தினால் உண்டான மீட்பானது கடந்த காலத்தின் பாவங்கள், கடந்த காலத்தில் இருந்த பாவங்கள், நிகழ்காலத்தில் இருந்த பாவங்கள், வருங்காலத்தில் நடக்கக்கூடிய பாவங்களை கூட நிவர்த்தி செய்கிற ஒரே பலியாக நித்திய மீட்பை உண்டு பண்ணுகிறதா இருந்தது. இப்படி சொல்லலாமா, ஏற்கனவே பிறந்தவங்க செய்த பாவங்கள், இப்ப பிறந்துட்டு இருக்கிறவங்க செய்கிற பாவங்கள், இன்னும் பிறக்க போற குழந்தைகள் இன்னும் பிறக்கவே இல்லை ஆனாலும் அவர்களும் பாவத்தில் பாவ உலகத்துல பிறக்கிறார்கள், அவர்கள் செய்ய போகிற பாவங்களுக்கும் கூட இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் காலங்களை கடந்து, கடந்த கால நிகழ்காலம் எதிர்காலம் என்றல்ல, பிறந்தவர்கள் பிறக்கிறவர்கள் பிறக்க போகிறவர்கள் என்றல்ல, காலங்களை கடந்து சந்ததிகளை கடந்து ஒரே தரம் வழியிடப்பட்டதினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணதுனால அந்த மீட்புக்குள்ளதான் நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய உங்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவருடைய சரீரம் பலியிடப்படும் பொழுது அதற்குள்ளாக சுமந்து தீர்க்கப்பட்டது ஏற்கனவே நாம் செய்த பாவங்கள். அப்ப நம்ம தைரியமா இனிமே செய்யக்கூடிய பாவங்களும் சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி தைரியமா பாவம் செய்யலாமா, செய்ய முடியாதே. பவுல் சொல்றாரு ரோமருக்கு எழுதும் போது, நாம் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் நாம் பாவம் செய்யலாமா, கூடாதே. எப்படி பாவம் செய்ய முடியும், எனக்காக உங்களுக்காகவும் தன்னுடைய ஜீவனை பரலோகத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவன் தம்முடைய செல்ல பிள்ளையாகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துல அனுப்பி பலியாக செலுத்தின பொழுது செலுத்தி இருக்க அந்த பலியை உணர்ந்து கொண்டவர்களாக அவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டோமானால் எப்படி நம்மால் பாவம் செய்ய முடியும். ஒருவேளை நம்ம அறியாமல் பாவம் செய்தால் கூட ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்க ரத்தம் உங்க ரத்தத்தின் புண்ணியத்தினாலதான் நான் உயிரோட இருக்கிறேன், உங்க ரத்தத்தின் புண்ணியத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இனிமேலும் ஆண்டவரே நான் பாவம் செய்து உங்களை விட்டு தூர போயிடக்கூடாது, நான் உங்களை நோக்கி ஓடி வருகிறேன், அந்த தைரியத்தை நமக்கு கொடுக்குது. ஒருவேளை நம்ம அறியாமல் தவறு செய்தால் கூட என் தேவனுடைய என் தேவனாக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அவர் அண்டை நம்மளை கிட்டிச்சிருக்குதே தவிர, தைரியமா பாவம் செய்துட்டு உதாசனப்படுத்திட்டு அவரை விட்டு பின்வாங்கி போகிறதுக்கு நம்மால முடியவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள், அவருடைய ரத்தத்தினால் உண்டான நித்திய மீட்பை, பாவ மன்னிப்பாகிய நித்திய மீட்பை நாம் பெற்றுக் கொண்டவர்கள். ஆகவே இவ்வளவு பெரிய இதுக்கு மேல என்ன செய்யணும், அந்த உலகத்துல பாவ நிவர்த்திக்காக தான் என்னென்னவோ இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் என்னென்னமோ வழிகள்ல தங்களுடைய பாவ நிவர்த்தியாக்கப்படும்படி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் வழியிடப்பட்டதுனாலே எனக்கும் உங்களுக்கும் நித்திய மீட்பு உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய சிலாக்கியம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் மன்னிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறீர்கள், பாவம் மன்னிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறீர்கள். ஆகவே நீங்க தைரியமா இயேசு கிறிஸ்துவண்டே வர முடியும். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளின் காலை நேரத்துல கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படி நீங்க கொடுத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்க ரத்தம் ஆண்டவரே, ஒன்று யோவான் 1:7 சொல்லி இருக்கிறபடி உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் அப்பா, அந்த சகலங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள ஆண்டவரே அத்தனை பாவங்கள் அடங்கி இருக்கிறது. எல்லா பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரித்து எங்களுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணின அந்த ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி உம்முடைய விலையேறப்பெற்ற குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்த விலை மிகப்பெரிய உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களா, ஏற்றுக்கொண்டவர்களா, விசுவாசித்தவர்களா, இன்னும் உம்மண்டை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.